வணக்கம் சமூக வலைத்தளத்தில் பாஜக கட்சி மிகவும் வலிமையாக இருந்து வருகிறது பாஜகவின் சமூக வலைத்தள அணிதான் தேசிய கட்சிகளில் மிகவும் வலிமையான அணியாகும் இவர்களை எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ட்வீட் ஒன்று செய்தார் அதில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற அனைத்து வகையான சமூக வலைத்தளங்களில் இருந்தும் வெளியேறுவதற்கு யோசித்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் மோடியின் இந்த பதிவிற்கு பின் மொத்த சமூக வலைதளமும் காரணம் என்ன என்று பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள் மொத்தமாக சமூக வலைதளத்தை விட்டு இப்படி மோடி வெளியேற யார் ஐடியா கொடுத்திருப்பார்கள் இதற்கு பின் மத்திய அரசின் வேறு திட்டம் ஏதாவது இருக்கிறதா என்றும் கேள்விகள் எழுந்தன ட்விட்டர் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்கள் அரட்டை அடிக்க ஏற்ற இடம் என்பதையும் தாண்டி பல்வேறு நல்ல விஷயங்களை கொண்டுள்ளது அத்தோடு உலகம் முழுக்க அரசியலில் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் அதிக மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது பல நாடுகளில் ஆட்சி கவிழவும் தேர்தல் முடிவுகள் மாறவும் சமூக வலைத்தளங்கள் முக்கிய காரணமாகும் இதனால் உலகில் சில நாடுகளில் சமூக வலைத்தளங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உள்ளது உதாரணமாக சீனாவில் நாம் பயன்படுத்தும் கூகுள் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்று சமூக வலைத்தளங்கள் எதுவும் இருக்காது அதற்கு பதிலாக அந்நாட்டு அரசு சார்பாக உருவாக்கப்பட்ட சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதில் அரசுக்கு எதிராக பெரிதாக கருத்து தெரிவிக்க முடியாது தொடர்ந்து மக்கள் கண்காணிக்கப்பட்டு வருவார்கள் சீனாவில் அரசு இத்தனை வருடங்கள் விமர்சனங்களை சந்திக்காமல் ஆட்சி செய்வதும் அங்கு ஆட்சி மாறாமல் இருக்கவும் காரணம் இந்த கட்டுப்பாடுதான் அங்கு பேச்சு உரிமை கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை அவ்வளவாக இல்லை இன்னொரு பக்கம் ரஷ்யாவிலும் ட்விட்டர் இல்லை அங்கு ஃபேஸ்புக் இருக்கிறது ஆனால் அந்த அளவிற்கு அங்கு அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க முடியாது இப்படி இருக்கும் தான் பிரதமர் மோடி சமூக வலைதளங்களில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார் இதற்கு பின் மத்திய அரசு பெரிய திட்டங்களை வகுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது சீனா போல மத்திய அரசும் இந்தியாவில் சுயமாக சமூக வலைதளங்களை உருவாக்கலாம் அதாவது ட்விட்டர் ஃபேஸ்புக் ஆகியவற்றை தடை செய்துவிட்டு மொத்தமாக புதிய சமூக வலைதளங்களை உருவாக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள் மேக் இன் இந்தியா மூலம் மத்திய அரசு சார்பாக சமூக வலைத்தளம் ஒன்று உருவாக்கப்படலாம் மத்திய அரசு நேரடியாக இப்படி முடிவு எடுத்தால் அது பெரிய சர்ச்சையாக முடியும் இதனால்தான் தற்போது மோடி முதலில் சமூக வலைத்தளங்களை விட்டு செல்வதாக கூறுகிறார் அவரை தொடர்ந்து அவரின் தொடர்பாளர்கள் மற்ற பாஜகவினர் செல்வார்கள் அதன்பின் மொத்தமாக ட்விட்டர் ஃபேஸ்புக்கை மூடுவதாக மத்திய அரசு அறிவிக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் மோடியின் இந்த ட்வீட் மக்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இது ஒரு சிக்னல் அவ்வளவுதான் உண்மையில் சமூக வலைத்தளங்களை தடை செய்து தனக்கு சமூக வலைத்தளங்களை உருவாக்கினால் அது பெரிய சர்ச்சையாகும் ஆனால் அதையும் கூட சமாளிக்கக்கூடிய திறமை நிச்சயம் மத்திய பாஜக அரசுக்கு இருக்கிறது அப்படி புதிய சமூக வலைத்தளம் உருவானால் அதன்பின் யாரும் வாய்க்கு வந்தபடி அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்துவிட முடியாது அது மட்டுமல்ல தேசத்திற்கு எதிரான கருத்துக்களையும் யாராலும் பரப்ப முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போதுள்ள சூழ்நிலையில் போன்ற அதிரடிகள் நம் நாட்டிற்கு நிச்சயம் தேவைதான் நன்றி